எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய வீடியோ என்னென்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மெகாட்சனோட ரீடென்சன் பிளேர் லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம் அதாவது பிரடிக்சன்ல தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க டேரக்டா வீடியோக்கில் போயிடலாம் ஒன் பை ஒன் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா நான்கு பிளேயர்களை தக்க வச்சிக்கலாம் அதுல ரெண்டு இந்தியா பிளேயர்கள் ரெண்டு ஃபாரின் பிளேயர்களை தக்க வச்சிக்கலாம் இல்லைன்னா மூணு இந்தியா பிளேயர்கள் ஒரு ஃபாரின் பிளேர்களை தக்க வச்சுக்கலாம் இதான் ஐபிஎல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ மெகாஷனோட ரூல்ஸாக இருந்துச்சு இந்த பிளேயர் ரீடென்ஷன் பொறுத்தளவில் ஒவ்வொரு டீமும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பதுக்குள்ளே அவங்களோட ரீடென்ஷன் பிளேயர் லிஸ்ட்டை வந்து கொடுத்தாகணும் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன யாழ் நாள் தான் இருக்குது அவங்க அனுப்புறதுக்கு முன்னால் இப்போ நம்ம இதை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க டிலே பண்ணாமல் போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த வகையில் நம்ம பார்க்க போகக்கூடிய டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல் ராஜஸ்தான் ராயலை பொறுத்த பொறுத்தளவில் நான்கு பிளேயர்களை தக்க வைப்பாங்க அதில் ஒன்று நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டன் சக்காரியா பென்ஸ்டோக் ஜோஃப்ரா ஆச்சர் சஞ்சு சாம்சனை பொறுத்தளவில் ராஜஸ்தான் ராயலுக்கும் அவருக்கும் ரொம்பவே நல்ல பாண்டிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் சீசன்லலாம் நல்லா பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு அதனால் கண்டிப்பாக சஞ்சு சாம்சனை நான் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் சேட்டன் சக்காரியை பொறுத்தளவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு வீரராக இருக்காரு நல்லா பவுலிங்கும் போடுறாரு இதனால கண்டிப்பாக இவரை என் டீமில் நான் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்குக்கும் நம்ம ஜோஸ் பட்லருக்கும் போட்டி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோக் தான் வின் பண்ணுவார் காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் பவுலிங்கும் போடுவார் பேட்டிங்கும் பண்ணுவார் இவர் இருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் அதுக்கப்புறம் இதனால ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஓவரால் இந்த நான்கு பிளேயர்களையும் தக்க வச்சுட்டா கண்டிப்பா இந்த அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் செட் ஆயிருக்காங்க ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் கிடச்சிருக்காங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க இதனால மீதி உள்ளவங்களை இவங்க வந்து ஈஸியா பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் எடுத்து டீமை வந்து சூப்பர் பில் பண்ணலாம் என்னோடய ரீட்டென்ஷன் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறம் சேட்டன் சக்காரியா அதுக்கப்புறம் ஸ்டோக் அதுக்கப்புறம் ஆச்சர் இது தான் பொறுத்த பொறுத்தளவில் என்னோடய ரீட்டென்ஷன் லிஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவில் கே எல் ராகுல் வெளியே போயிட்டார் அப்படிங்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான்கு பிளேயர்களை தக்க வைக்கிறதுக்கான பிளேயர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மயங்க் அகர்வால் ரவி பிஷ்ணாய் நிக்லாஸ் பூரன் அதுக்கப்புறம் எம் மார்க்ரம் இவங்களை தான் நான் எடுத்திருக்கேன் மயங்க் அகர்வாலை பொறுத்தளவில் அவர் தான் பஞ்சாப் கிங்ஸுக்கு கேப்டனாகவும் இருக்க போறாரு நம்ம கே எல் ராகுல் இல்லாத டைமில் அவர் கேப்டனும் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு அட்ர அதிரடியான பேட்ஸ்மேன் இதனால் அவர் ஒரு கேப்டனாக இருக்கிறார் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு இதனால் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால் ஒரு சூப்பர் இங்கிலீஷனா இருப்பாரு அதுக்கப்புறம் ரவி பொறுத்த பொறுத்தளவுல பிஷ்னாய் ஒரு சூப்பரான யங் டேலண்டட் ஃபெல்லோ ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணுவார் நீங்களே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் பவுலிங்ல சூப்பராகவே பண்ணுவாரு அதே போல ஃபீல்டிங்லயும் சூப்பராக சேவ் எல்லாம் பண்ணுவாரு இதனால இவரோட இங்கிலீஷனும் நல்லா இருக்கும் ஏன்னா இவருக்கும் ஏஜ் வந்து ஒரு யங் ஏஜா தான் இருக்குது அதனால ஒரு நாலு வருஷம் டிராவல் பண்ணலாம் டீம் கூடால அதுக்கப்புறம் நிக்லாஸ் பூரான பொறுத்தளவுல அவரோட கரியர்ல கொஞ்சம் சருக்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த வேர்ல்டு கப் அவருக்கு நல்லாவே அமைஞ்சிச்சு சூப்பராக ப்ளே பண்ணார் அவரோட ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இவரும் சூப்பர் ஆட்டு பண்ணுவார் மார்க் நம்ம பொறுத்தளவில் சும்மா பட்டைய கிளப்புற மாதிரி இருந்துச்சு இந்த இயரு சூப்பராக பண்ணார் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் நல்லா பண்ணார் நம்மளோட சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நல்லா பண்ணுறாரு அதாவது இவரால் மூணு ஓவரம் போட முடியும் நல்ல பேட்டிங்கே இறங்க முடியும் அதே டைமில் ஓப்பனிங்லேயே இறங்க முடியும் இதனால் பார்த்தீங்கன்னா இவரோட இன்க்ளூஷனும் நல்லா இருக்குது இதனால் என்னோட பஞ்சாப் கிங்ஸோட ரீடென்ஷன் லிஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மயக் அகர்வால் ரவி பிஷ்னாய் நிக்லோஸ் பூரான் மார்க்ரம் இதுதான் என்னோட லிஸ்ட்டாக இருக்குது இதில் ஏதாவது மாற்றம் தெரிவிக்கணும் வேண்டும் என்றால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வண்டியை எஸ்ஆர்எச் பக்கம் போனா இங்க நான் மூணு பேர்த்த தான் தக்க வைப்பேன் இந்த மூணு பேர்த்தில் ஒன்னு வில்லியம்சன் ரஷித் கான் மணிஷ் பாண்டே ரிஷித்கானை பொறுத்தளவில் அவரை நம்பி தான் அந்த டீமே இருக்குது உங்களுக்கே தெரியும் யாரை வெளியே விட்டாலும் விடுவாங்க ரிஷித்கானை விட மாட்டாங்க ஏன்னா அவரால் பவுலிங் அந்த மேஜிக்கல் ஸ்பின்னை வச்சு எவ்வளோத்துக்கு விக்கெட் எடுக்க முடியுமோ அது எடுப்பார் அது பவர் பிளேயில் போடணுனாலும் சரி டெத் ஓரில் போடணுன்னாலும் சரி அவரும் ஸ்பின்னிங்கில் போடுவார் ஒரு ஸ்பின்னிங் லெஜண்டாகட்டே இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தேவையான யூஸ்ஃபுல்லான ரன்ஸும் அடிப்பார் வில்லியம்ஸை பொறுத்தளவில் அவர் தான் கேப்டன் பண்ண போறாரு அவருக்கு அமோகமாகவே இருந்திருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் அதாவது வேர்ல்டா சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல் போய் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ வேர்ல்டு கப்பில் ரன்

ஃபைனலுக்கு கே கேஆர் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணமே இந்த வெங்கடேஷ் செய்யர் தான் அவரோட பேட்டிங்கும் சரி அவரோட பவுலிங்கும் சரி வேற லெவலாக இருந்திருக்குது நரேனை பொறுத்தளவில் அவரும் அது போல தான் நாலு ஓவருக்கு எட்டு ரன் கொடுக்கணுனாலும் எட்டு ரன் கொடுப்பாரு அதுக்கு மேலே கொடுக்காமல் விக்கெட்டும் எடுப்பார் பேட்டிங்கில் ஒரு நாலு சிக்ஸும் அடிப்பார் ரெசலை பொறுத்தளவில் அந்த டீமோட முதுகெலும்புனே சொல்லலாம் தேவையான டைமில் நல்லாவே ப்ளே பண்ணுவார் இந்த சீசன் ஒரு ஆஃப் சீசனாக இருந்துச்சு இருப்பினும் அவங்க ட்ரெஸ் பண்ணி போகிறது ரெசலாக தான் இருக்கும் கே கேஆரோட பிளேயர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சுக்மென் கில் வெங்கடேஷ் சுனில் நரேன் அதுக்கப்புறம் ஆண்ட்ரி ரெசல் ரீடெயில்ஸல் இதான் என்னோட ரீடெயில்ஸல் லிஸ்ட் தான் இருக்குது இதில் எதாவது மாற்றணும் தெரிஞ்சிச்சா தோணிச்சுன்னா மறக்க வைக்கல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே டெல்லி பக்கம் போனா டெல்லியை பொறுத்தளவுல நான்கு பிளேயர்களை கண்டிப்பா ரீடென்ஷன் பண்ணுவாங்க அதுல ஒண்ணு நம்மளோட கேப்டன் ரிஷப் பான் ரபாடா அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் சிக்கர் தவான் ரிஷப் பண்ண பொறுத்தளவில் ரீசன்ட் டைமில் அவரோட ஃபார்ம் நல்லாவே இருக்குது இல்லைனாலும் டெல்லி அவரை தான் பேக் பண்ணுவாங்க ஏன்னா டெல்லி அவருக்கு ஒரு ஹோம் கிரவுண்ட் போல ஆயிடுச்சு ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் நல்ல ஒரு கீப்பர் கமானாஷ் கமானாஷ்ன்னு சொல்லுவார் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் அவரோட கேப்டன்சியோ நல்லாவே இருந்துச்சு ரபாடாவை பொறுத்தளவில் ஒரு ஸ்பீட் மாஸ்டர் சூப்பராக பவுலிங் போடுவார் நாக்டியாவாக கம்பேர் பண்ணும் போச்சுல கண்டிப்பாக ரபாடா பக்கம் தான் போவாங்க ஏன்னா ரபாடா தான் அவங்க டீமுக்காக நிறைய வருஷம் ஆடி இருக்காரு அதனால் கண்டிப்பாக ரபாடா நல்லாவே பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்தளவு பார்க்கலாம் ஆவேஷ்கான பொறுத்தளவில் போன சீசன் வேற லெவல் பண்ணிட்டார் ஆவேஷ்கான் இந்தியன் பவுலர்கள் ஒரு அற்புதமான பவுலிங்கே வச்சிருக்காரு ஹைட்டும் இருக்கிறாரு சூப்பராட் வேரியேஷன் எல்லாமே நல்லா போடுறாரு அவரும் டீம்ல இருப்பாரு அதுக்கப்புறம் ஷிகர் தவான பொறுத்த அளவுல ஒவ்வொரு வாட்டியும் ஆரஞ்சு கேப் ஆரஞ்சு கேப்புக்காக போட்டி போடக்கூடிய ஒரு கண்டனராக இருக்காரு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கண்டிப்பா இவரையும் அவங்க தக்க வைப்பாங்க டெல்லியோட ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த அளவில் நம்மளோட பண்ட் ரபாடா ஆவேஷ்கான் ஷிகர் தவான் இதுதான் என்னோட இதாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது இதில் மாற்றணும்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம நான்கு பிளேயரை தக்கவைப்பாங்க ஒண்ணுமே டவுட் கோலி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சகல் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹர்ஷல் பட்டேல் நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க எங்கடா எங்களோட படிக்கல் அப்படின்னு படிக்கலுக்கு வாய்ப்புகள் இல்லை காரணம் என்னென்னா விராட் கோலி கண்டிப்பாக டீமில் இருப்பார் அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் அந்த அளவுக்கு ஆர்சிபிக்காக நிறையவே பண்ணியிருக்காரு மேக்ஸ்வெல் ரீசன்ட் டைமில் ஒவ்வொரு டீமும் பல கோடி ரூபாய் கொடுத்து எடுப்பாங்க அந்த டீமுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார் ஆனால் இந்த வாட்டி ஆர்சிபிக்கு நல்லா பண்ணாதனால கண்டிப்பாக அவரை தக்க வைப்பாங்க ஏபிடியும் இல்லை அதனால் மேக்ஸ்வெலுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இந்த டீமில் இருக்குது சகலை பொறுத்தளவில் ஸ்பின் மாஸ்டர் அந்த டீமுக்காக நிறையவே உழைச்சிருக்காரு நிறையவே பண்ணியிருக்காரு ஸ்ட்ரேட்டவே அவரையும் பிக் பண்ணுவாங்க ஹர்ஷல் பட்டேல பொறுத்தளவில் போன வருஷம் வேற லெவலான இன்க்ளூஷனாக இருந்துச்சு டீமில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஒரு ட்ரேட்ல வாங்கி அந்த பிளேயர் இப்போ வேற லெவலாக புகழ்பெற்று இருக்காரு கண்டிப்பாக அவர் ஆக்ஷனில் விட மாட்டாங்க கண்டிப்பாக அவரை வந்து தக்க தான் வைப்பாங்க இதனால பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ரிட்டர்ன் லிஸ்டில் விராட் கோலி மேக்ஸ்வெல் சஹல் ஹர்ஷல் பட்டேல் இதுதான் என்னோட பிக்காக இருக்குது இதில் ஏதாவது மாற்றணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் போனீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நான்கு பிளேயர்களை தக்க வைப்பாங்க இதுல ஒரு ஃபாரின் பிளேயர்கள் மூன்று இந்தியா பிளேயர்கள் அந்த மூன்று இந்தியா பிளேயர்கள்ல டவுட்டே இல்ல நம்மளோட எம்எஸ் தோனி ருத்ராஜ் கேக்வாட் ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன் இதான் என்னோட பிக்கா இருக்குது இதுல எம்எஸ் எஸ் தோனியை பொறுத்தளவுல அவர் சொல்லியாச்சு நான் வந்து விளையாடுவோம் பாணி அவர் டீம்ல இருக்கிறதே ஒரு பிளஸ் தான் அவரோட மாஸ்டர் மைண்ட்னால அந்த டீம் நிறைய கோப்பைகளும் அடிச்சிருக்குது ருத்ராஜ் கேக்வாட பொறுத்தளவுல போன வருஷம் அமோகமா இருந்துச்சு ஆரஞ்சு ஹேப் கண்டன்டர் அவர் தான் ஆரஞ்சு கேப்பே வச்சிருக்காரு அந்த ஃபார்ம் அப்படியே தொடர்ந்தது நம்மளுடைய சைட் முஸ்தக்கலிலையும் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தளவில் வேற லெவல் ஃபினிஷர் சூப்பரான ஒரு பேட்டிங் யூனிட்டை வச்சிருக்காரு அதனால ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக டீமில் இருப்பார் அதுக்கப்புறம் நான் சுட்டி குழந்த பக்கம் போயிருக்கேன் கண்டிப்பாக சுட்டி குழந்தையை தான் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு மனதில் ஹேசலோட்டி இவங்களாம் வந்திருப்பாங்க அவங்களாம் இந்தியாவில் நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா பண்ணாங்க இந்தியாவில் ஹேசலோட்டால பண்ண முடியுமா தெரியாது ஆனால் சுட்டி குழந்தையோட இங்கிலீஷன் நல்லாவே இருக்கும் பேட்டிங்கும் பண்ணுவார் பவுலிங்கும் போடுவார் நல்லா ஃபீல்டிங்கும் பண்ணுவார் ஒரு நான்கு வருஷத்துக்கு அவரோட ஏஜுக்கெல்லாம் சென்னைக்கு ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால் நான் சுட்டி குழந்தை பக்கம் போகிறேன் இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட என்னோட பிக்காக இருக்குது எம்எஸ் தோனி ருத்ராஜ் கேக்வார் ரவீந்திர ஜடேஜா நம்மளோட சுட்டி குழந்தை சாம் சேம்கரன் அப்படியே நம்ம மும்பை பக்கம் வந்தனா நான்கு பிளேயர்களை தக்க வைப்பாங்க ஒரு ஃபாரின் பிளேயர்கள் மூன்று இந்தியா பிளேயர்கள் ஒன்று ரோஹித் சர்மா ஜேஸ் ப்ரி பூம்ரா கேரன் போலார்டு ஹார்திக் பாண்டியா இது என்னோட கருத்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ரோஹித் சர்மா பொருத்தளவில் நம்ம சொல்லாம் விராட் கோலிக்கு சொன்னது போல் தான் அந்த டீமுக்காக நிறையா அதே அதேபோல் ரோஹித் சர்மா மும்பைக்காக நிறைய பண்ணியிருக்கார் ஜாஸ்பிரீ பூம்ராவை பற்றி சொல்லவே வேண்டாம் அவரெல்லாம் விட்டால் ஹை பிக்குக்கு போவார் கண்டிப்பாக அவரெல்லாம் நம்ம வந்து விடலாம் மாட்டாங்க அவர் டீமில் தான் இருப்பார் கேரன் போலாரோட பொறுத்த அளவில் அந்த டீமுக்காக ஒரு நல்ல நாக்கெல்லாம் ஆடி கொடுத்துருக்காரு ரீசன்ட் டைமில் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க அந்த டீமுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஹர்திக் பாண்டியாவோட ப்ளேஸ் கொஞ்சம் டவுட்டபுளாக இருந்தாலும் நானா நான் ஒரு ஓனராக இருந்தாலும் கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா பக்கம் தான் போவேன் ஹர்திக் பாண்டியா நம்ம டீமுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு இப்போ ஆஃப் சீசன் அதனால் நம்ம அவரை வெளியே விடாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் ஹார்திக் பாண்டியா தான் என்ன பொறுத்த அளவில் அவங்க வந்து தக்க வைப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து இதில் ஏதாவது மாற்றம் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸோட ரீட்டைன் ஜேர்னலிஸ்டில் ரோஹித் சர்மா ஜாஸ்பிரிட் பூம்ரா ஹேரன் போலாட் ஹார்திக் பாண்டியா இது என்னோட பிக்காக இருக்குது இதை இதில் மாற்றம் தேவைன்னா மறக்காம